ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சீரியல் ப்ரோமோவுக்கு வர கமெண்ட் எல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கும். ஆயுத எழுத்து சீரியல் ஆனந்த் பற்றி பார்ப்போம். சின்னத்திரையை பொறுத்தவரை சீரியலின் நாயகியையும் நாயகனையும் தனித்தனியே மாற்றுவது சகஜமான ஒன்று. ஆனால் ஆயுத எழுத்து சீரியலில் ஒரே சமயத்தில் நாயகன் நாயகி என இருவரையுமே மாற்றியது சின்னத்திரை வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. நாயகனாக நடித்திருந்த அம்சத் கானுக்கு வெள்ளித்திரையில் வாய்ப்புகள் வந்ததால் சீரியலில் இருந்து விலகி கொண்டதாக தெரிவித்து இருந்தார். ஆனால் சீரியலின் நாயகி ஸ்ரீத்து மாற்றப்பட்டதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. எது எப்படியோ சீரியலின் புதிய ஜோடி சரண்யா மற்றும் ஆனந்த் ஆகியோருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்க தொடங்கி உள்ளது. சரண்யா ஏற்கனவே பல்வேறு சீரியல்களில் நடித்து பரிச்சயமானவர். போஸ்ட்மேன் எனும் வெப் சீரிஸில் நடித்து பாராட்டுக்களை பெற்ற ஆனந்த் செல்வன் இந்த சீரியலின் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமாகி இருக்கிறார். 6 அடி உயரம், கம்பீர தோற்றம், கிராமத்து இளைஞர், அந்த ரோலுக்கு அப்படியே பொருந்தி போகும் முகம் என சக்தியின் கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்க்கிறார் ஆனந்த். சீரியலில் என்ட்ரியாக இருக்கும் இவர் இது குறித்து நம்மிடம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். நான் கோயம்புத்தூர் பையன். ஸ்கூல் முடிச்சதும் நடிப்புல ஆசை வந்துடுச்சு. விஸ்காம் படிக்க போறேன்னு வீட்டுல சொன்னேன். ஆனா அப்பா அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அவங்க விருப்பப்படி காலேஜ் படிச்சு முடிச்சேன். அப்பவும் என் நடிப்பு ஆசை போகல. ஒரு பக்கம் பிசினஸ் பண்ணிட்டே நடிக்கிறதுக்கும் என்ன நான் தயார்படுத்திக்கிட்டேன். அப்புறம் வீட்டை எதிர்த்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் சினிமா துறையை சேர்ந்த யாரையும் பெருசா தெரியாது. உதவி இயக்குனரான சக்தி மட்டும் தான் தெரியும். அவர் மூலமா சில குறும்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சதும் சின்ன சின்ன வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் என் வழிகாட்டி அவர்தான். சீக்கிரமே அவர் இயக்கின ஒரு படம் வெளியாக போகுது. அவருக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டு இருக்கேன். சென்னை வந்து 3 வருஷமாச்சு. இந்த உழைப்புக்கெல்லாம் கிடைச்ச பலன் தான் ஆயுத எழுத்து வாய்ப்பு. போஸ்ட்மேன் வெப் சீரிஸ் பார்த்துட்டு என் நடிப்பு பிடிச்சிருந்ததால ஆயுத எழுத்து இயக்குனர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார். அது மட்டும் அல்ல, ஏற்கனவே நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலுக்கு ஆடிஷன் போயிருக்கேன். அந்த இயக்குனரும் என் பெயரை ரெஃபர் பண்ணி இருக்கார். எப்பவுமே ஒரு சீரியல்ல இவருக்கு பதில் இவர்னு போட்டாலே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எனக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் சீரியலுக்கு புதுசு, இதுக்கு முன்னாடி மக்களுக்கு அடையாளம் தெரியற மாதிரி எந்த சீரியலும் பண்ணதில்ல. அதனால என் நடிப்பு மீது நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. சீரியல் ப்ரோமோவுக்கு வர கமெண்ட் எல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கும். நான் நடிக்கணும்னு முடிவு பண்ணி சென்னை வந்த நாட்கள்ல இருந்து லைஃப்ல நிறைய நெகட்டிவா தான் நடந்திருக்கு. அதனால இந்த வழி எனக்கு பெருசா தெரியல. நல்லா நடிச்சா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிடலாம்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. சீரியலுக்கு நான் புதுசுனாலும் என் டீம் செம ஜாலியா இருக்காங்க. என்னோட நடிக்கிற எல்லோரும் ரொம்ப சகஜமா என் கூட பழகுறாங்க. அப்புறம் ஒரு படத்துல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். படமும் சீக்கிரம் வந்துரும். எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. அம்மா அப்பா தான் இன்னும் கோபமா இருக்காங்க. இந்த துறையை பார்த்து பயப்படுறாங்க. இந்த சீரியலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க. என் அப்பா ஏர்போர்ஸ்ல இருந்து ஓய்வு பெற்றவர். அதனால அவர் படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த துறையில் நான் இருக்கிறது பிடிக்கலனாலும் ஆயுத எழுத்து சீரியல்ல நான் நடிச்ச எபிசோடு வரும்போது சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி பார்க்க சொல்வாங்க. ஒரு காண்டாக்ட் விடாம போன்ல இருக்கிற எல்லோருக்கும் SMS பண்ணிடுவார் அப்பா. அம்மாவை பொறுத்தவரை நான் சொந்த ஊர்ல இருக்கணும், அவ்வளவுதான். என் அண்ணன் வெளிநாட்டுல இருக்கார், அவர்தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஆயுத எழுத்து சீரியல்ல என்னை பார்த்து என் குடும்பத்தை விட என் உறவினர்கள் ரொம்ப ஹாப்பி. சமீபத்துல உறவினரோட கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்தேன். எல்லோரும் ஏன் கலெக்டரை கூட்டிட்டு வரல, அந்த புள்ளையே பாவம் ரொம்ப தான் கொடுமைப்படுத்துறீங்க, உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு ஏன் இப்படி நடத்துறேன்னு ஒரே சீரியல் பேச்சுத்தான். எனக்கு ஒரே சங்கடமா போயிடுச்சு. அதெல்லாம் சும்மா சீரியலுக்கு மட்டும்தான்னு சமாதானப்படுத்தினேன் என சீரியலை பற்றி பேசி முடித்தார். இன்ஸ்டாவில் தன்னுடைய சிறுவயது புகைப்படத்தையும் அண்மையில் எடுத்த புகைப்படத்தையும் பகிர்ந்திருந்த ஆனந்த் 3 வருஷத்துல இப்படி ஆகிவிட்டேன் என குறிப்பிட்டு இருந்தார். 3 வருடத்தில் எப்படி இவ்வளவு பெரியவனாக வளர்ந்தா என்று ரசிகர்களும் நண்பர்களும் அவரை கலாய்த்து வருகிறார்கள். உங்களுடைய வயசு என்ன என்று அவரிடம் கேட்க, பிளீஸ் என் வயசை மட்டும் கேட்காதீங்க, நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ ரொம்ப ஒல்லியா உயரமா இருந்தேன், அதனால எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. என்னை இப்படி ஓட்டாங்களேன்னு எனக்குள்ள ஃபயர் வந்துச்சு. எப்படியாச்சும் வெயிட் போட்டு சினிமாவில நடிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. 1000 படம் வந்தப்போ ஜிம் போய் உடம்பை ஏத்தினேன், அவ்வளவுதான் என்று சொல்லி நகர்கிறார்.
ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.